Hello Magalay, welcome back to Voiceover. Over. நம்ம பார்க்க போற படத்தோட பேரு எதற்கும் துணிந்தவன். சமீபத்துல சூர்யா நடிப்புல வெளிவந்த இந்த படம் சுமாரா தான் இருக்கு. பெரிய அளவு சொல்ற அளவுக்கு இல்ல. இருந்தாலும் படத்தோட ஓபனிங் சீன்ல 7 கொலை பண்ணிட்டு ஹீரோ நிக்க ஹீரோவோட அம்மா வந்து கேக்குறாங்க 7 கொலை பண்றதுக்கு அவன லாயர் படிக்க வச்சேன். உடனே உங்களுக்கு தோணலாம் 6 கொலை பண்ணா பரவாயில்லையா? எனக்கு அப்படிதான் தோணுச்சு. இருந்தாலும் நம்ம அதை கேட்க முடியாது இல்லையா? சோ வாங்க கதைக்குள்ள போலாம். ஹீரோவோட அம்மா கேக்க ஹீரோ சொல்றாரு நான் கொலை பண்ணலமா களை புடுங்கி இருக்கேன் அப்படினு. அப்படியே Black Screen-அ போடுறாங்க. சில மாதங்களுக்கு முன் சக்தி பிறந்ததாகவும் வடநாட்டுல சிவன் பிறந்ததாகவும் இந்த ஊர்காரங்களுக்கோட ஐதீகம். அதனால வருஷா வருஷம் இவங்களை சிறப்பிக்கிறதுக்காகவே இங்க ஒரு திருவிழா நடக்குது. இப்படி இருக்கவே டைட்டில் சாங்கை போட்டு நம்ம சூர்யா டான்ஸ் ஆட டைட்டில் சாங் முடியவும் ஒரு பொண்ணு செத்து போயிடுறா. அந்த பொண்ணு சாவோட இந்த திருவிழா கொண்டாட்டம் எல்லாமே முடியுது. தென்னாடு வடநாடு ரெண்டா பிரியுது. சில பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் எப்படியாவது ஒரு பேச்சுவார்த்தையை பண்ணி திருவிழாவை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி சூர்யாவோட சித்தப்பா பேச்சுவார்த்தைக்கு எல்லாம் தயார் பண்ண பேச்சுவார்த்தையில வடநாட்டுக்கு தென்னாட்டுக்கு வாக்குவாதம் கூட சூர்யா சைட்ல இருந்து கேக்குறாங்க தப்பு பண்ணவனை ஒத்துக்க வைக்க முடியுமா முடியாதா அப்படின்னு. நாங்க கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டோம், உண்மையை ஒத்துக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அவங்க நாங்க தப்பே பண்ணலன்னு சொன்னதும் சூர்யா சித்தப்பா கேக்குறாரு தம்பி உன்னால கோர்ட்ல தண்டனை வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்னு. ஆமான்னு ஹீரோ சொல்ல போடுறா தம்பி கோர்ட்டனுக்கு சித்தப்பா சொல்ல சூர்யா கேஸ கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போறாரு. கோர்ட்லயும் தண்டனை கொடுத்துடுறாங்க. கொலை பண்ணவனும் ஜெயிலுக்கு போயிடுறான். சூர்யாவோட அப்பா ரோல்ல சத்யராஜ் சார் நடிச்சிருக்காரு. அதே மாதிரி ஆப்போசிட் சைட்ல வினயோட அப்பா ஒரு எம்பியா இருக்காரு. வினய் வந்து வில்லன் ரோல் பண்றாரு. இப்படி இருக்கவே வினய் ஒரு பொண்ணை துப்பாக்கியால சுட்டு கொலை பண்றான். சாவரம்னால அந்த பொண்ணு சொல்றா உன் சாவு என்ன விட கொடூரமா இருக்கும்டா அப்படின்னு. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வினயாவளை சுட்டு கொல்றான். அது வேற யாரும் இல்ல வினயோட பொண்டாட்டி தான். இந்த கதைக்கு அப்புறம் வரும். நம்ம இப்போ இருக்க லைவ் டெலிகாஸ்டுக்கு போலாம். வடநாட்டில் நடக்கிற ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி பாக்குறதுக்கு சூர்யா சைலண்டா போயிருக்காரு. இது தெரிஞ்ச அவங்க அப்பா வயலண்டா திட்டுற மாதிரி நடிக்கிறாரு. ஆனா பார்த்தா அவரும் அந்த ஆடலும் பாடல் நிகழ்ச்சியில இருந்தா வந்திருக்காரு. சூர்யா கால் பண்ணி சொல்றாரு ரொம்ப ஆபாசமா இருக்கு, சீக்கிரம் வந்துரு மகனே அப்படின்னு. என்ன ஒரு அப்பா பாத்தீங்களா? அந்த படத்துல சூர்யாவோட அப்பா ரோல்ல தரமா பண்ணியிருக்காரு சத்யராஜ். இப்படி இருக்கவே ஆடலும் பாடல் நிகழ்ச்சி அந்த பிளேஸ்ல தான் நம்ம சூரி என்ட்ரி கொடுக்கிறாரு. சூரி வராரு. சூரிய ஆடலும் பாடல் நிகழ்ச்சி குதுகலுப்புல கார் சாவியை காருக்குள்ளே வச்சு காரை லாக் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாரு. சரி அங்க வீட்டுல இருந்தே கார் சாவியை வச்சு காரை திறக்க முடியும்னு சொல்லி கால் பண்ணி அவருக்கு அந்த சொல்ற டைம்ல கார் கீயை பிரஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அந்த பக்கம் இருக்கிறது தான் ஹீரோயின். வீடியோ கால்ல வராங்க ஹீரோயின். யார் அந்த லூசு அப்படி சொன்னது அப்படின்னு சொல்ல ஹீரோ எட்டி பார்க்க அவங்க தான் ஹீரோயின் என்ட்ரி. ஒரு வழியா காரை திறக்க அந்த லூசு யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு சூர்யாவுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. அப்படி இருக்கவே அடுத்த நாள் கல்யாண வீட்டுக்கு போயிருக்கப்போ அங்க வெளியே ஒரு பொண்ணு ஸ்கூட்டில இதே மாதிரி சாவியை வச்சு அமுக்கிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா சாவி அலைஞ்சு போச்சு, அதனால நேத்து திறந்த மாதிரி திறக்கிறோம் அப்படிங்கிறா. அது வேற யாரும் இல்லைங்க நம்ம ஹீரோயின் தான். ஹீரோ சிரிச்சுக்கிட்டே அட லூசு இப்படி எல்லாம் திறக்க முடியாதுன்னு சொல்ல நேத்து நீ தானே லூசு சொன்னேன்னு ஹீரோயின் மறுக்கா சொல்ல சூர்யா போசுக்குன்னு சைட்ல ஆக்க வண்டியில இருந்து உடைச்சிடுறாரு. கடுப்பான ஹீரோயின் நீ எப்படா வீட்டுக்கு போவேன்னு சொல்ல ஃப்ரெண்ட்ல இருந்து மெர்கார்டை ஓபன் பண்ணி 2 பேரை கனெக்ட் பண்றாரு நம்ம ஹீரோ. வண்டி தானா ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோயின் வீட்டுக்கு போறாங்க. அடுத்த நாள் பார்த்தா ஹீரோயின் ஃப்ரெண்டு சொல்றாங்க நம்ம வண்டியில ஒரு விசிட்டிங் கார்டு இருக்கு, அது வேற யாரோடதும் இல்ல கண்ணபிரான் நம்ம ஹீரோவோடது. கால் பண்ணி பாக்குறாங்க 9 நம்பர் தான் இருக்கு. அந்த ஒரு நம்பர் என்னன்னு மறுக்கா அடிச்சு தேட கடைசியா ஒரு வழியா ஹீரோயின் கண்டுபிடிக்கிறாங்க நம்ம ஹீரோயின். அப்படியே பேச்சு நீல ஹீரோ கிட்ட கேக்குறாங்க அவங்கள பாக்கணும் அப்படின்னு. நான் எப்ப வேணாலும் என்ன பாக்கலாம், லாயர் ஆபீஸ்ல தான் இருப்பேன் வாங்கன்னு சொல்ல ஹீரோயின் அங்க போக அதுக்கு முன்னால அங்க ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கப்பவே அந்த பொண்ணுக்கு சொல்றாரு காவலன் ஒரு ஆப் இருக்கு, இது ரொம்ப முக்கியமான பதிவு மக்களே, காவலன் ஒரு ஆப் இருக்கு, இதை எல்லா பொண்ணுங்களும் அவங்க போன்ல டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, அவங்களோட ஆபத்தான நேரத்துல உங்களுக்கு பயன்படும். இந்த பதிவை நம்ம படத்திலையும் தெளிவா சொல்லியிருக்காங்க, நம்ம வீடியோலையும் சொல்லணும்னு எதிர்பார்க்கிறோம், அதனால சொல்றோம். டவுன்லோட் பண்ணி கொடுக்க ஹீரோயினும் ஹீரோயின் ஃப்ரெண்டும் வந்து உட்காந்துட்டு கேட்கறாங்க அப்ப எங்களுக்கெல்லாம் டவுன்லோட் பண்ணி கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு. உடனே ஹீரோ 2 பேர் போனையும் வாங்கி டவுன்லோட் பண்ணி கொடுக்குறாரு. இதுக்கிடையே ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு ஆல்ரெடி இன்னொரு பையனோட காதல் மலருது. அவன் வேற யாரும் இல்லைங்க நம்ம வில்லன் வினயோட கூட்டத்துல இருக்க ஒரு முக்கியமான ஆள். இதுக்கிடையே நம்ம ஹீரோக்கு ஒரு துக்கமான சம்பவம். ஹீரோவோட சித்தப்பா குடும்பத்தோட தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிறாரு. காரணம் என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. பொண்ணுக்கும் எந்த கால தொடர்பு அந்த மாதிரி எதுவுமே இல்ல. ஆனா எதுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்டாருங்கிறத கண்டுபிடிக்கவே முடியல. அது ஒரு புதிராவே இருக்கு. அப்படி ஒரு பக்கம் இருக்க ஹீரோ ஹீரோயினுக்கு காதல் மலர ஹீரோ வீட்லயும் ஹீரோ சொல்ல ஹீரோ வீட்ல எந்த அப்ஜெக்ஷனும் சொல்லல. ஹீரோயின் வீட்ல ஹீரோயின் சொல்லல. ஹீரோ வீட்ல இருந்து ஹீரோயின் வீட்டுக்கு ஆள் அனுப்புறாங்க. அது பெருசா ஒர்க் அவுட் ஆன மாதிரி இல்ல. ஹீரோயினோட அப்பா நேரா போய் வினய்கிட்ட சொல்றாரு வினய் இது வரைக்கும் நம்ம ஊர்ல இருந்து அங்க கொஞ்சம் வருஷமா அந்த பழக்க வழக்கம் இல்ல, அதனால நீங்க மட்டும் என்ன என்னோட கையால் ஒருத்தர் இருக்கான் அவனை வந்து காமிச்சு இவன் வந்து எனக்கு அடுத்த பொசிஷன்ல வருவான், இவனுக்கு உங்க பொண்ணை கொடுங்க, அவனுக்கு உங்க பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல கல்யாண ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட அப்பா முடிவு பண்றாரு. காதல் தோல்வியோட ஹீரோ லாயர் இல்லையா கோர்ட்டுக்கு போறது கிளம்பிட்டு இருக்காரு. சத்யராஜ் சார் கேக்குறாங்க என்ன தம்பி பொண்ணை தூக்க போறீங்களா திருவிழால வச்சு உண்மையா அப்படின்னு. உடனே அதெல்லாம் இல்லப்பா, நான் நீங்க யார் சொன்னா உங்களுக்கு இந்த கதையை அப்படின்னு கேட்க நீங்க தூக்குங்க நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சத்யராஜ் சொல்ல ஹீரோ கூப்பிட்டு ஒருத்தர சொல்றாரு நீங்க போய் பொண்ணு வீட்டுல சொல்லுங்க இப்படி நாங்க தூக்க போறோம், எங்க அப்பா எச்சரிக்கை பண்ணாரு அப்படின்னு. ஏன்னு கேட்டா அப்பதானே உங்க பேர் கெடாது அப்படின்னு ஒரு நல்ல பிள்ளையா ஹீரோ சொல்ல அதை விட நல்லா அப்பாவா பொண்ணை தூக்க ஐடியா போட்டு சத்யராஜ் சூர் கொடுக்க திருவிழால பொண்ணெல்லாம் தூக்கலைங்க. திருவிழால வச்சு தாலி கட்டிடுறாரு நம்ம ஹீரோ சூர்யா. கல்யாணம் முடிஞ்ச மறுகையோட ஹீரோயினோட போன் வந்து கல்யாணம் முடியுது. ஹீரோயினோட போன்ல வந்து வைப்ரேஷன் அலர்ட் வருது. என்னன்னு பார்த்தா ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு ஆபத்து அப்படின்னு. ஹீரோ லொகேஷனை ட்ராக் பண்ணி அந்த இடத்துக்கு போனா அது வினயோட பங்களா. வினய் ஒரு 100 crores டீல் முடிச்சுட்டு அந்த டீல் முடிச்சு கொடுத்த ஆளுக்கு இந்த பொண்ணை எரையாக்கலான்னு முடிவு பண்ணிட்டான். இது தெரிஞ்ச ஹீரோ அங்க போய் எல்லாரையும் அடிச்சு போட்டு அந்த பொண்ணை காப்பாத்தி நான் இருக்கேன் வாமா வண்டியிலன்னு கூப்பிட வினய் கால் பண்ணி உனக்கு அந்த பொண்ணுக்கு சம்பந்தமே இல்லை, விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடு, இல்லை ஊரில் உள்ள 500 பொண்ணுங்களோட ஆபாச வீடியோ வெளியே அனுப்பிடுவேன் அப்படிங்கிறாரு. பயப்படாம சூர்யா எனக்கு இந்த ஒரு பொண்ணு முக்கியம் தாண்டா அப்படின்னு அவளை கூட்டிட்டு போய் வீட்டில் இருந்த அந்த பொண்ணோட அப்பா வந்து எனக்கு வேற யாருமே இல்லைங்க, என் பொண்ணை பார்த்துக்கோங்க, நான் சூர்யா காலில் விழுந்தாளுக, உனக்கு அண்ணனாவும் அப்பாவுமா நான் இருக்கேன் அப்படின்னு சூர்யா ஆறுதல் சொல்றாரு. உங்க மிரட்டல் லுட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த பொண்ணை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. ஹீரோ கோர்ட்ல தான் இருக்காருன்னு வெளியே வில்லன்லாம் நினைச்சிட்டு இருக்க அந்த கேப்ல ஹீரோ நிதினை தூக்கிடுறாரு. நிதின் வேற யாரும் இல்லைங்க, இந்த பொண்ணோட கள்ள காதலன். நிதினை ஹீரோ தூக்க அவ எங்க இருக்கான்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. சலடை போட்டு தேடுறாங்க, ஆனா நிதின் இருக்க இடம் யாருக்குமே தெரியல. எதுவுமே பண்ண முடியலையேன்னு வினய் கோவத்துல ஹீரோ வீட்டுக்குள்ளேயே கேமரா வச்சு ஹீரோயின் குளிக்கிறத மொத்தமா வீடியோ எடுக்கிறாரு. வீடியோ எடுத்ததோட விடாம அந்த வீடியோ அப்படியே ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் வாட்ஸ்அப் பண்ணி விடுறாரு. இந்த வீடியோ வெளியே வராம இருக்கணும்னா நீ அந்த பொண்ணை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு. கொஞ்சம் கூட சங்கடப்படாத ஹீரோயின் நான் இந்த தப்பு பண்ணல, நான் ஏன் சங்கடப்படணும்னு சொல்லி இன்னொரு வீடியோ பேசி நாங்க கோர்ட்டுக்கு போறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோவை வினய்க்கு அனுப்புறாங்க. வீடியோ பார்த்து வினய் மிரள வேற வழி யோசிக்கணும்னு சொல்லி தீவிரமா நிதினை தேடுறாங்க. தீவிர வேட்டைக்கு அப்புறம் நிதின் இருக்க இடத்தை கண்டுபிடிச்சி சூர்யா வாக்குமூலம் வாங்கின தெரிஞ்சு சூர்யாக்கு முன்னாலே அங்க போய் நிதினை தூக்கிடுறாங்க. சூர்யா கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ண ஜட்ஜு தெரிஞ்சவங்க, அவங்கள வச்சு எல்லாம் மூவ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு கோர்ட்ல கேஸை ஃபைல் பண்ணி போறாரு சூர்யா. அங்க போனா சூர்யாவோட கேஸ் போய் அவரும் அவரோட அப்பாவும் 2 மாசம் ஜெயில இருக்கணும் அப்படின்ற உத்தரவை கோர்ட்ல கொடுக்குறாங்க. மனமுடைஞ்ச சூர்யாவும் சூர்யாவோட அப்பாவும் கோர்ட்ல இருந்து ரிலீஸ் ஆகிறப்ப அவங்க அப்பா கேட்கிறாரு, உன்னால கோட்டை போட்டு பண்ண முடியாத வேட்டி கட்டி பண்ண முடியும், கோட்டை போட போறியா வேட்டி கட்ட போறியா அப்படின்னு கேட்க நல்லா யோசிச்சு முடிவு பண்ண சூர்யா எடுத்தாரு கோட்டை கீழே போட்டாரு வேட்டியை தூக்கி கட்டினாரு. இவ்வளவு நாள் ஹீரோவா வாழ்ந்த நான் இனிமே உன் வாழ்க்கையில வில்லண்டா அப்படின்னு வினய்க்கு சவால் விட்டு சூர்யா கிளம்புறாரு. வெறிகொண்டு வெங்கியா கிளம்புன சூர்யா அங்க போய் 7 பேரை அடிச்சு நொறுக்கி இழுத்துட்டு வராரு. அது வேற யாரும் இல்லைங்க, வினய் வினயோட கூட்டாளிகள் தான். இதுல நல்லாசிரியர் விருது வாங்கின ஒரு வாதியாரும் இருக்காரு, அவர் வேற யாரும் இல்ல வினயோட ஃப்ரீ டியூஷன் சென்டர்ல வாதியாரா இருக்காரு. 7 பேரையும் கட்டி வச்சுட்டு 7 பேரோட வீட்டுக்காரங்களையும் கூப்பிட்டு அவங்க பண்ணது எல்லாத்தையும் ஒன்னொன்னா சூர்யா புட்டு புட்டு வைக்க எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்காரங்களே கடுப்பாய் அவங்கவுங்களை அடிச்சு கொள்ள நீங்க எல்லாம் வெளியே போங்கம்மா நான் பாத்துக்கிறேன், இந்த கொலையெல்லாம் நீங்க பண்ணல நான் தான் பண்ணேன்னு சூர்யா சரண்டர் ஆகுறாரு. அவ்வளவுதான் மக்களே கிளைமேக்ஸ் ஃபைட்டு. சூர்யா எல்லாரையும் கொள்றாரு. நான் கொலை பண்ணலமா நான் கலப்புடுங்க அப்படின்னு ஸ்டார்டிங்ல வந்து இல்லையா அந்த சீன் தாங்க படத்தோட எண்டிங் சீனும். அவ்வளவுதான் சுமாரான இந்த படத்தை ஒரு தடவை பார்த்துட்டு நான் இந்த ரிவ்யூ பேசிட்டேன். மீண்டும் இது மாதிரி பல தமிழ் படங்கள் வேற மலையாளம் ஹிந்தி தெலுங்கு கன்னடம் ஆகிய படங்கள் எக்ஸ்க்ளூசிவா கதை கேட்கறதுக்கு எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை வந்து சேரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வாய்ஸ் ஓவர்.